தரிசனத்தை செயல்படுத்து. கிபி 312 அரசன் ஒருவன் தன் படையை திரட்டி கொண்டு போருக்கு வந்தான். திடீரென திரண்ட படையைக் கண்டு திகைத்து போனார் கான்ஸ்டன்டைன். என்ன செய்வது? எந்த கடவுளின் உதவியை நாடுவது? அவரின் உள்ளம் அலைமோதியது. இறுதியில் ஒரு ஞானோதயம் அவர் இருதயத்தில் பளிச்சிட்டது. வெற்றிவேந்தர் இயேசுவால் மட்டுமே தனக்கு வெற்றியை தர முடியும் என்பதை கண்டு கொண்டார். அன்றிரவு தூக்கத்தில் ஒரு தரிசனம். சூரியனுக்கு மேலே பிரகாசமுள்ள ஒரு சிலுவை. இந்த அடையாளத்தாலே நீ வெற்றி பெறுவாய் என்ற வாசகம். காலையில் கண் விழித்தார். கண்ட தரிசனத்தை அனைவரிடமும் கூறினார். தன் படை வீரர்களின் கேடயங்களில் தரிசனத்தில் கண்ட சின்னத்தை பதிக்க செய்தார். போர் தொடங்கியது. கான்ஸ்டன்டைன் மாபெரும் வெற்றி வாகை சூடினார். கிறிஸ்துவின் மீது அபார பக்தி கொண்டார். கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரமாய் ஆராதிக்கும் உரிமையையும் ஏராளமான சலுகைகளையும் வழங்கினார். ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை நாளானது. திருச்சபைகள் பல கான்ஸ்டன்டைன் மூலம் கட்டப்பட்டன. போதகர்கள் மதிப்பு மிகுந்தவர்கள் ஆனார்கள். படை வீரர்களுக்கென தனி ஜெப புத்தகம் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. திருச்சபையில் காணப்பட்ட கள்ள போதனைகளை தகர்த்தெறிந்தார். சபையை புனிதமாக்கும் பணியாக கிபி 325 நிசேயா பொதுக்குழுவை கூட்டினார். இதில் 300 அதிகமான பேராயர்கள் பங்கு பெற்று திருச்சபையின் வளர்ச்சி குறித்த தீர்மானங்களை நிறைவேற்றினர். சுருங்கக்கூரின் கான்ஸ்டன்டைன் தன் நாட்டின் கிறிஸ்தவ நாடாக மாற்றி பிற நாடுகளுக்கு சிறந்த முன்மாதிரியானார். அன்பரே, தரிசனத்தை பெற்ற நீர் அதை எவ்விதம் செயல்படுத்துகிறீர்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. செய்ய முடியாதது என்பதை செய்து முடிப்பதில் ஆர்வம் கொள்ளுகிற மனிதன் மீது கடவுள் சிறப்பு அன்பு செலுத்துகிறார். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, நீ தருகின்ற தரிசனங்களை செயல்படுத்தும் சிறப்பு மிக்கவனாக என்னை மாற்றும்.